சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்குவது குறித்து ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகளிடம் இன்று காலை 10 மணி முதல் ஆலோசனை செய்து வருகிறார். சற்று முன் இந்த ஆலோசனை கூட்டம் முடிவடைந்ததாகவும் ஒரு சில மாவட்ட நிர்வாகிகளை மட்டும் தனியாக அவர் சந்தித்து மீண்டும் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகிகளின் கருத்துக்களை அமைதியுடன் கேட்டுக் கொண்டிருந்த ரஜினி அதன் பின்னர் என்னுடன் இருந்தால் சம்பாதிக்க முடியாது என்றும் மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்றும் நினைப்பவர்கள் மட்டும் தன்னுடன் இருந்தால் போதும் என்று கூறியதாகவும் பலமுறை எச்சரித்தும் சிலர் என் பேச்சுக்கு செவி சாய்க்கவில்லை என்றும் என் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சில நிர்வாகிகள் செயல்படுகிறதாகவும் அதற்கான ஆதாரங்கள் தன்னிடம் உள்ளதாகவும் ரஜினிகாந்த் தெரிவித்ததாக தகவல் வெளிவந்துள்ளது. மேலும் மக்கள் மன்ற நிர்வாகிகளின் செயல்பாடுகளில் திருப்தி இல்லை என்றும் அரசியல் கட்சி தொடங்குவது குறித்து நான் முடிவெடுக்கிறேன், அதுவரை பொறுத்திருங்கள் என்றும் ரஜினிகாந்த் கூறியதாக நிர்வாகிகளிடமிருந்து தகவல் கசிந்துள்ளது. மேலும் ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகள் இன்னும் கடுமையாக உழைத்தால் மட்டுமே அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும் என்றும் மக்கள் மன்ற நிர்வாகிகளுக்கு ரஜினிகாந்த் அறிவுரை வழங்கியுள்ளதாகவும் தெரிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் ரஜினியின் தரப்பிலிருந்து ஒரு நீண்ட அறிக்கை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.